ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ வந்து ஒன் மோர் லெசன் ஆன் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஸ்டார்டிங் வித் த வேர்ப் கெட். கெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி வெர்சட்டைல் வேர்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதனால் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வித் கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இன்றைக்கி உள்ள லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். Phrasal verb is a combination of a simple verb and a preposition. Simple verbs like get, take, turn, walk, stand. And prepositions like up, down, on and off. இதெல்லாம் சேரும்போது அந்த phrasal verbs வரும். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுப்போமே, கெட்டே எடுப்போமே. Get is a simple verb. அதோடு சேர்ந்து up அப்படிங்கிற preposition-ஐ சேர்க்குறோம். கெட் அப் அப்படின்ட்டு ஃப்ரேசல் வேர்பு வந்துருச்சு. இதில் ரெண்டு மூணு பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும். அந்த மீனிங் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப் குட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் தி வேர்ப் அண்ட் த ப்ரிபோசிஷன் கான்ஸ்டிடியூட்டிங் த ஃப்ரேசல் வேர்ப். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வில் ஹவ் மோர் தேன் ஒன் மீனிங். அதாவது செவரல் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரேசல் வேர்ப் பழகும் போதே வி வில் இன்க்ரீஸ் அவர் வெக்காபுலரி பேங்க். நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. செகண்ட் பெனிஃபிட் இஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், தே யூஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஆல் த டைம் இன் த கான்வர்சேஷன். அதனால் நம்மளும் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணும்போது வி வில் சவுண்ட் நேச்சுரல் லைக் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். இப்படி இருக்கு. எப்படி இருந்தாலும் ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த ஜேர்னி ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதனால் இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இன்னைக்குள்ள லெசனில் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஸ்டார்டிங் வித் த வேர்ப் கெட். வாங்க பார்க்கலாம். The first phrasal verb is get up. Get up na elundru elundu nil, stand up appdin artham. It's morning time, you are sleeping, your mother is coming to wake you up. She says get up, it's already 7 o'clock. 7 o'clock aayiruchu, get up appdin solranga, elundru appdin solranga. Get up ku innor meaning kuda irukku. Get up, nice, get up. Ipa there is a party, and the party la dress code la irukudu, enna enna dress podano appdin irukku. ஸோ நல்லா நீங்கள் சூட் போட்டு இருக்கிறீங்க. யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அட்மைரிங் யூ, யுவர் கெட்டப் இஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு உங்கள் குழந்தை வந்து ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு இருக்குது, அதுக்கு நல்ல காஸ்டியூம்லாம் போட்டிருக்கு. காஸ்டியூம்னாலும் அதுக்கேற்றபடி உள்ள ட்ரெஸ்ஸு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, யோ யுவர் கெட்டப் இஸ் ஸோ நைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி கெட்டப்பை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப் இஸ் கெட் டவுன். Get down is just the opposite of get up. Get down na irangu appdin artham. So you are traveling by train, the train has reached the station. Appa solringa you alight from the train, alight from the bus appdin solanum. Adu padala ipdi solringa get down from the train, get down from the bus appdin. Alight appdinalum irangu appdin artham. Adukku piragu neenga upstairs la irukringa, you have to descend. Descend na iranganum. Appa sollam get down from the upstairs அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு somebody is hurling or throwing things at you, அப்போ வந்து you have to escape from being hit. அந்த வந்து அவங்க எரியறது வந்து நம்ம மேலே படாமல் இருக்கிற காமெடி, யூ ஹாவ் டு டக், டக்னா குனியணும். அப்போ கூட சொல்லலாம் கெட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ பீப்புள் ஆர் சிட் சாட்டிங், ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் என்டர்ஸ் த ரூம் அண்ட் சேஸ் லெட்ஸ் கெட் டவுன் டு த பிஸ்னஸ், லெட்ஸ் கெட் டவுன் டு த பிஸ்னஸ். பிஸ்னஸ் அதாவது மீட்டிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கெட் டவுன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் இஸ் கெட் அவே. அதனுடைய ஒரு மீனிங் என்னென்னா டு லீவ் அப்படின்னு அர்த்தம். கெட் அவே ஃப்ரம் மீ, லீவ் மீ, கெட் அவே ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் மீனிங் இஸ் டு அவாய்ட் பீங் காட், பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு.
So the thief got away from the police. Police பிடியிலிருந்து தப்பிட்டான். He got away from the police அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொலோக்கியல் சென்ஸில் எப்படி சொல்லலாம்னா, எ பிளேஸ் சூட்டபிள் ஃபார் அ வெக்கேஷன், கெடவே, இட்ஸ் அ குட் கெடவே அப்படின்னு சொல்லலாம். பிளேஸ் சூட்டபிள் ஃபார் அ வெக்கேஷன் ஆர் வெக்கேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விடுமுறையில் போகிறதுக்குள்ள இடம், கெடவே அப்படின்ட்டு. மகாபலிபுரம் இஸ் அ நைஸ் கெடவே டியூரிங் வீக்கெண்ட்ஸ். அதாவது தோஸ் ஃபார் தோஸ் ஹூ ஸ்டே இன் சென்னை, மகாபலிபுரம் இஸ் அ நைஸ் கெடவே டியூரிங் வீக்கெண்ட்ஸ். சாட்டர்டே சண்டே அங்கே போகலாம், நைஸ் கெடவே. கொடைக்கானல் இஸ் அ நைஸ் கெடவே டு ஸ்பெண்ட் யுவர் வெக்கேஷன் டியூரிங் சம்மர். சம்மர் ஹீட்லேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ நைஸ் கெடவே. கொடைக்கானல் இஸ் அ நைஸ் கெடவே அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாலிடே ஆர் வெக்கேஷன் டெஸ்டினேஷன். இப்போ இப்படியும் சொல்லலாம், கெடவே வித் அப்படின்ட்டு வித்து போட்டு சொல்லலாம். கெடவே வித் அவேங்கிறதும் ஒரு ப்ரிபொசிஷன் தான், வித் அப்படிங்கிறதும் ப்ரிபொசிஷன் தான். ரெண்டு ப்ரிபொசிஷன்ஸ் வந்திருக்கு, எப்படியும் வரலாம். கெடவே வித் இட்ஸ் டு அவாய்டு கிரிட்டிசிசம் ஆர் பனிஷ்மெண்ட். அப்படி பனிஷ்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஹீ வாஸ் ரைடிங் எ பைக், பைக் ஓட்டிட்டு போனான். ஹீ ஜம்ப்ட் த ரெட் சிக்னல், சிக்னல் இருக்கு, ரெட்டு வந்துருச்சு, இருந்தாலும் ஹீ ஜம்ப்ட் த ரெட் சிக்னல். பட் ஹீ காட் அவே வித் ஜஸ்ட் அ வார்னிங் ஃப்ரம் த போலீஸ். போலீஸு அவனை கண்டிச்சு வார்னிங் பண்ணி அனுப்பி விட்டாங்க, ஃபைனலாம் போடலை. ஸோ ஹீ காட் அவே வித் ஜஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next phrasal verb is get over. Get over is an important phrasal verb. இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ get overல there are two meanings. One is physical get over, another is emotional get over. இப்போ ஃபிசிக்கல் கெட் ஓவர் எப்படின்னா, ஒரு மவுண்ட் இருக்குது, அதாவது ஒரு சின்ன குன்று இருக்குது, இல்லாட்டா ஒரு வால் இருக்குது. யூ ஹாவ் டு கோ டு த அதர் சைட். எப்படி போவீங்க? யூ கெட் ஓவர் டு த அதர் சைட், கெட் ஓவர் டு த அதர் சைட். அது ஃபிசிக்கல் மூமெண்ட், அப்படி மூவ் பண்ணி போகிறீங்க, கெட் ஓவர் டு த அதர் சைட். தெர் இஸ் எமோஷ்னல் கெட் ஓவர் ஆல்சோ. எமோஷ்னல் கெட் ஓவருக்கு சினோனிம்ஸ் பார்ப்போம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ள வேர்ட்ஸ் பார்ப்போம். அதாவது யூ ஹாவ் டு ஓவர் கம், யூ ஹாவ் டு சர்மவுண்ட், யூ ஹாவ் டு ரிக்கவர் அப்படின்ட்டு. எமோஷ்னல் கெட் ஓவர் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்பௌசஸ் இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த ஸ்பௌசஸ் டைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சடன் டெத். ஸோ த அதர் ஸ்பௌசஸ் அஃபெக்டட், ஹீ ஆர் ஷீ இஸ் வெரி சேட் பிகாஸ் ஆஃப் த டிமைஸ் ஆஃப் தி அதர் ஸ்பௌஸ் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் மேரிட் கப்பிள்குள்ளே டிவோர்ஸ் கிடைக்குது. ஸோ த அஃபெக்டட் பார்ட்டி இஸ் சேட் அண்ட் சாரோஃபுல் அண்ட் ஹீ ஆர் ஷீ இஸ் கிரீவிங் தி டிவோர்ஸ். அது பிறகு தெர் இஸ் அ பிரேக்கப் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப், இன் த ரிலேஷன்ஷிப் தெர் இஸ் அ பிரேக்கப். ஸோ த லவ்வர்ஸ் தே கெட் அ செப்பரேட்டட். ஸோ தெர் இட் இஸ் அ சேட் ஈவெண்ட். ஆல் ஆஃப் தம் ஆர் அக்ரீவ்டு, அந்த கிரீஃப் இருக்குது. அக்ரீவ்டுனா ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, யூ ஹாவ் டு கெட் ஓவர் த கிரீஃப், கெட் ஓவர் த சாரோஃபுல் சேட் ஃபீலிங்ஸ். ஏன்னா யூ ஹாவ் டு மூவ் ஆன் வித் த லைஃப். அப்படி தான், யூ ஹாவ் டு மூவ் ஆன் வித் த லைஃப் அஸ் தோ நத்திங் ஹேப்பன்ட். அப்போ அப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறீங்க. இந்த சேட் ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி வரும், எக்ஸாமில் ஃபெயில் பண்ணாலும் வரும், இல்லாட்டா ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் வரும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பாடி வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, யூ ஆர் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல், அப்போ வந்து யூ ஹாவ் டு கெட் ஆன், கெட் ஓவர் தி சேட் ஃபீலிங். அதுக்கெல்லாம் யூ ஹாவ் டு ரெக்கவர் ஃப்ரம் த ஷாக் ஆர் தி செட்பேக் அண்ட் மூவ் ஆன் வித் த லைஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் கெட் ஆஃப். கெட் ஆஃப் வந்து இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம் இருக்குது, நீங்கள் யூ ஆர் சிட்டிங் ஆன் த டேபிள் ஆஃப் த டீச்சர் பிகாஸ் த டீச்சர் வாஸ் நாட் தேர். சடன்லி த டீச்சர் அப்பியர்ஸ் அண்ட் ஷீ சேஸ் கெட் ஆஃப், கெட் ஆஃப் ஃப்ரம் த டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவ், மூவ் அவே ஃப்ரம் திஸ் டேபிள்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபிசிக்கலாக உள்ளது. அது பிறகு தேர் வாஸ் அ கிரிமினல், he was caught by the police for a serious crime done by him. So he was taken to the court. Anga argument nadakkudu because of the talented arguments of the lawyer. Ivanukku vandha and the criminal ku vandha punishment vandu, punishment na and they say sentence. He got off with a little sentence. Little sentence na small punishment dhaan kudukranga, not in proportion to the gravity of the crime. Evlo doorathukku avar murder pannirukalam. ஆனால் பனிஷ்மெண்ட் கிவன் வாஸ் வெரி லிட்டில், லிட்டில் ஸ்மால் சென்டென்ஸ், லிட்டில் சென்டென்ஸ். அது வந்து ஹீ காட் ஆஃப் வித் அ ஸ்மால் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரேசல் வேர்ப், த நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் இஸ் கெட் ஆன்.
கெட்டர்னா கெட் ஆன் டாப் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒன்றுக்கு மேலே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ கெட் ஆன் த பஸ், கெட் ஆன் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒன் மோர் மீனிங் இருக்குது. இட் ஆல்சோ மீன்ஸ் கெட்டிங் அப்செட். உங்கள் மனசு நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ சொல்லலாம். த நாய்ஸ், நாய்ஸ்னா சத்தம். த நாய்ஸ் இஸ் கெட்டிங் ஆன் மை நர்வ்ஸ் ஆர் நாய்ஸ் காட் ஆன் மை நர்வ்ஸ். அதாவது என்னுடைய நிம்மதியே கெடுத்து போச்சு, த நாய்ஸ் எப்போ பார்த்தாலும் சத்தமாக இருக்குது, நாய்ஸ் காட் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்னொரு தேர் இஸ் அனதர் எக்ஸ்பிரஷன், கெட் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கெட் ஆன் போர்டு அப்படின்ட்டு. ஸோ ஒரு டீம் ஆஃப் என்ஜினியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட். நீங்கள் போகிறீங்க, நீங்களும் என்ஜினியர், அப்போ மற்றவங்களாம் கூப்பிடுறாங்க, வை டோன்ட் யூ ஜாயின் அஸ், யூ கேன் ஆல்சோ கெட் ஆன் போர்டு வித் அஸ், எங்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் சேரு அப்படிங்கிறக்கு கெட் ஆன் போர்டு, கெட் ஆன் போர்டு வித் அஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் வந்து கெட் இன் அண்ட் கெட் அவுட். இது வந்து சிம்பிள் தான், கெட் இன் த கார், கெட் அவுட் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லலாம், கெட் இன் அண்ட் கெட் அவுட். அதுக்கப்புறம் கெட் த்ரூ, இதை பாருங்கள், கெட் த்ரூ மீன்ஸ் ஃபினிஷ் ஆர் கம்ப்ளீட். I got through my IAS prelims. IAS prelims, I got through. Got through-na, complete panitten, finish panitten. Now, I have to prepare for the main exam. அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். The next phrasal verb is get between. Get between-na, between-na, இடையில, ரெண்டுக்கு நடுவில் இடையில. ஃபிசிக்கலாக ரெண்டுக்கு நடுவில் எதையோ வைக்கலாம், இல்லாட்ட நீங்களே இருக்கலாம், அது ஃபிசிக்கல். One more meaning is, it's more of an idea. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் ஃபாதர் இஸ் கோல்டிங் யூ ஃபார் அ மிஸ்டேக் டன் பை யூ, சீரியஸ் மிஸ்டேக் டன் பை யூ. ஃபாதர் வந்து உங்களை திட்டுறார். மதர் டேக்ஸ் பிட்டி ஆன் யூ, மதருக்கு உங்கள் மேலே பரிதாபம். ஸோ மதர் சப்போர்ட்ஸ் யூ. அப்போ ஃபாதர் சொல்கிறார், டோன்ட் கெட் இன் பிட்வீன் அஸ், ஐ ஆம் கரெக்டிங் ஹிம், ஐ ஆம் ஸ்கோல்டிங் ஹிம் ஃபார் த மிஸ்டேக் டன் பை ஹிம், அதனால் டோன்ட் கம் இன் பிட்வீன் அஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு ரெண்டு பிரதர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அடிக்கும் போது The mother gets in between them, in between them. Mother gets in between them and pacifies them. சமாதானம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் phrasal verb is get along. Get along-னா ஒரு இடத்துலேருந்து நீங்கி போகிறது. ஸோ you go to your sister's house. அங்கே ரொம்ப நேரம் இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு ஆசை, பட் you got some work. அப்போ உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்கிறீங்க, I have to get along now because I got some work. அப்படின்னு சொல்கிறீங்க, நான் போகணும், இந்த இடத்த விட்டு நீங்கி போகணும், ஐ ஹாவ் டு கெட் அலாங் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு கெட் அலாங் வெல் வித் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு அதாவது ஃப்ரெண்ட்லியாக கோஆப்ரேட்டிவாக இருக்கிறதுக்கு பேர் கெட் அலாங் வெல் வித் அதர்ஸ், கெட் அலாங் வெல் வித் அதர்ஸ். இப்போ வந்து யூஸ்வலி ஐ கெட் அலாங் வெல் வித் மை பிரதர். பிரதர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிடுவாங்க மற்ற ஃபேமிலியெலாம், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ரெண்டு வரோம், பிரதர்ஸ் ரெண்டு வரோம், we get along well with each other அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த கப்புள், கப்புள் மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தே வர் குவாரலிங் ஆல்வேஸ், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நவ் தே கெட் அலாங் வெல் வித் ஈச் அதர், தே கெட் அலாங் வெல் வித் ஈச் அதர், ரொம்ப சமாதானம் போய் அது பிறகு ரொம்ப உடன்பாடோட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கெட் அலாங் வெல் வித் ஈச் அதர்னா உடன்பாடோட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ஃப்ரேசல் வேர்ப்ஸு, கெட்டை வச்சு உள்ளது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இதை நல்லா படிச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். த மோ யூ யூஸ் த பெட்டர் இட் இஸ், யூ ஒன்ட் ஃபர்கெட். இதை வந்து ஒரு வொக்காபுலரி நிறையா படிக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் படிங்க, அப்போ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள லெசன் இதோட முடிச்சுக்கலாம். இந்த லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you feel so and if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.